நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது ஆரம்ப காலகட்டங்களில் நேர்வழியை தேடி இறைவனுடைய வழிகாட்டுதலை எதிர்பார்த்தவர்களாக அந்த காலகட்டத்தில் இருந்த தீமைகளை எல்லாம் களைவதற்காக ஒரு நேர்வழியை எதிர்பார்த்தவர்களாக இறைவனுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக அந்த ஹிரா குகையில் தவம் செய்துக்கிட்டு இருக்காங்க, தனிமையில் இருக்காங்க, இறைவனை நோக்கி தியானத்தில் இருக்காங்க. அந்த வழிகாட்டுதல் இறைவன் நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அனுப்பி வைக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேராக வர்றாங்க. அவங்களுடைய அந்த முழு தோற்றத்தில் அவர்களை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் பயந்து போகிறாங்க. அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து முதல்ல என்ன சொல்கிறாங்க, ஓதுவீராக அப்படின்றாரு. எனக்கு தெரியாதே அப்படின்றாரு, எனக்கு ஓத தெரியாதே, என்னை இவரே எழுத படிக்க தெரியாதவர், எனக்கு தெரியாதேன்னு சொல்கிறாரு. மூன்று முறை அதுமாரி சொல்கிறாரு. மூன்று முறை இது பதில் சொன்னதுக்கு பிறகு அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை இருக அணைத்து கொண்டு ஓதுவீராக, படைத்த உம்முடைய இறைவனின் பெயர் கொண்டு ஓதுவீராக என்று துவங்கக்கூடிய அந்த முதல் ஐந்து வசனங்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக், அந்த வசனங்கள் ஆரம்ப ஐந்து வசனங்கள் முதன் முதலாக இறைவன் கற்றுக் கொடுக்குறான். அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அது மனனம் ஆகிவிடுகிறது. இந்த சூழ்நிலையில் அந்த காட்சியை பார்த்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முழு தோற்றத்தை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மிகவும் ஒரு பயம் ஏற்பட்டு விடுகிறது. ஏதோ ஒரு 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 வித்தியாசமான ஒரு உணர்வு, வித்தியாசமான ஒரு தோற்றம். அதனால் அவங்களுக்கு மிகவும் பயந்தவர்களாக வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள்ட்ட தம்முடைய மனைவிட்ட சொல்கிறாங்க, எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கிறது, எனக்கு ஏதோ ஆயிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த நேர் இதுதான் அந்த நேர்வழி அப்படிங்கிறது தெரியலை அவங்களுக்கு. இவ்வித்தியாசமான அனுபவத்தினால எனக்கு ஏதும் ஏற்பட்டுருமோன்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஆறுதல் மொழியை சொல்கிறார்கள். அப்போ அவங்க வந்து தன்னுடைய கணவர் மீது அந்த அளவுக்கு பரிவும் பாசமும் பற்றும் உள்ளவர்களாக இருந்ததுனால, இன்னொன்று அவருடைய நல்ல விஷயங்களெல்லாம் இவர்களுக்கு தெரிந்ததுனால, அவர் செய்யக்கூடிய நற்காரியங்களை எல்லாம் இவர்கள் அறிந்திருந்ததுனால அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஆறுதல் மொழியை சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. ஒரு பயந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய கணவருக்கு எப்படிப்பட்ட ஆறுதலை சொல்ல வேண்டும் என்பதற்கு காலங்காலத்துக்கும் இன்ஷால்லா கியாமத் நாள் வரையும் இருக்கக்கூடிய மனைவிமார்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக அது அமைந்திருக்கிறது. அந்த கணவர் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒன்று வியாபாரத்தில் நொடிச்சு போயிருக்கலாம், அல்லது வேலை வந்து திடீர்னு இல்லாமல் ஆயிட்டு இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவருக்கு ஒரு பயம், ஒரு அச்சம், ஒரு கவலை இருக்கும்போது அந்த கணவரை நாம் எப்படி தேற்ற வேண்டும் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவே, அவர்களுடைய மனைவியின் உபதேசத்தின் மூலமாகவே மூமின்கள் அனைவருக்கும், அது இதுவரைக்கும் மட்டுமில்லை இனி கியாமத் நாள் வரைக்கும் அது ஒரு மிகச்சிறந்த பாடமாக படிப்பனையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறான் என்றுதான் நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது. அந்த ஆறுதல் மொழி என்ன என்பதை இப்போது நாம் பார்ப்போம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய அந்த வார்த்தைகள், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் உறவினர்களுடன் இணங்கி நடப்பவர், வறியவர்களுக்காக உழைப்பவர், சிரமப்படுவோரின் சுமைகளை சுமந்து அவர்களுக்கு உதவியும் புரிகிறவர், விருந்தினர்களை உபசரிப்பவர், அப்படிப்பட்ட உங்களை அல்லாஹ் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் என்ற ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள். அப்போ இதிலேருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஆண்களும் இது போன்ற நற்காரியங்களை செஞ்சுக்கிட்டே வரணும். அதாவது வறியவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக, உறவினர்களுடன் இணங்கி நடப்பவர்களாக, சிரமப்படுபவருடைய சுமைகளை சுமந்து அவர்களுக்கு உதவி புரியக்கூடியவர்களாக, விருந்தினர்களை உபசரிப்பவர்களாக நாம் ஆண்களும் நடக்கணும். அப்படிப்பட்ட ஆண்களுக்கு ஏதோ ஒரு பயம், ஒரு அச்சம், ஒரு கவலை ஏற்பட்டால் அந்த மனைவி எப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை சொல்ல வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தைகள் சொல்கின்றன. பயப்படாதீர்கள், நீங்கள் உறவினர்களுடன் இணங்கி நடப்பவர், வறியவர்களுக்காக உழைப்பவர், சிரமப்படுவோரின் சுமைகளை சுமந்து அவர்களுக்கு உதவியும் புரிகிறவர், விருந்தினர்களை உபசரிப்பவர், அப்படிப்பட்ட உங்களை அல்லாஹ் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் என்று கூறினார்கள். இந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு படிப்பணியாக அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வார்த்தைகள், இது காலங்காலத்திற்கு நாம் இதிலிருந்து பயன்பெற வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.